ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பியாவில் தான் இருக்கோம். எத்தியோப்பியாவில் நம்மளுக்கு 28வது நாள். எத்தியோப்பியா வந்து சூப்பராக நம்ம பழங்குடியில் நிறையா பேரை வந்து நம்ம பார்த்துருப்போம், உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம துபாய்க்கு போகிறோம். எஸ், துபாய் போய் துபாயில் பட்ஜெட்டாக எப்படி சுற்றலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து காமிக்க போகிறேன். எஸ் நான் தனியாக தான் போக போகிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு. நேற்று வந்து கோவிட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டேன். போய் கோவிட் டெஸ்ட்டை வாங்கிட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். எனக்கு ஈவினிங் 4 மணிக்கு ஃப்ளைட்டு. அது இல்லாமல் வந்து என்னோடய ட்ரோன் வந்து ஏர்போர்ட்டில் வாங்கி வச்சுருந்தாங்களே, அது இன்னும் தரவே இல்லை. இன்றைக்கி போனாலும் தெரியும் தராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நான் 1 மணிக்கு வந்து ஏர்போர்ட் போனோம். அதனால் நான் ஒரு 10 மணி 11 மணிக்கெலாம் ஏர்போர்ட் போய் அந்த ட்ரோன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு தென் வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா பேக்லாம் பேக் பண்ணியாச்சு, பேக் பண்ணி கிளம்பியாச்சு. ஆஃப்ரிக்கா பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட பேசணும், நிறைய கேள்விகள் வந்து இந்த பழங்குடியினர் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கான தனி வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். சரி வாங்க கிளம்பலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பேக்லாம் பேக் பண்ணியாச்சு, ஷூவை தான் போட்டு போகிறேன் இப்போ இன்றைக்கி. ஏன்னா உள்ளே பேக்கில் கொஞ்சம் இடம் இல்லாதனால பேக்குள்ளே வந்து செப்பலை வச்சுட்டேன், ஷூவை வந்து வெளில எடுத்துவேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோனை வாங்கிட்டேன், ட்ரோன் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் வந்து டேக்ஸ் பே பண்ண சொன்னாங்க. டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 2800 ரூபாய்க்கிட்ட வந்துச்சு கட்டி. இப்போ ட்ரோனை வாங்கிட்டேன், பேக்கில் தான் இருக்குது. இப்போ செக்இன் பண்ணுற டைம் வந்துச்சு, மணி 1 ஆச்சு, 4 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ அதனால் எமிரேட்ஸில் தான் போகிறோம் நம்ம. ஸோ அதனால் எமிரேட்ஸ் இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். இன்னும் அவங்க போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணல. போர்டிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்ம அப்படியே பேக்லாம் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போய் கேட்டில் போய் உட்கார வேண்டியதான். துபாய் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. 3 hours later. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு, போர்டிங் பாஸ் வாங்கிட்டேன். ஸோ பாயிண்ட்டு இப்போ ஒரு காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ள கேட் பக்கத்தில் நிற்கிறேன். ஸோ கேட் இங்கே தான் இருக்குது, போகணும். இப்போ காஃபி மட்டும் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா துபாய்க்கு வந்து ரிட்டர்ன் டிக்கெட் நான் போடல, துபாயிலேருந்து ரிட்டர்ன் டிக்கெட் போடல, கேட்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் டிக்கெட் காமிங்க அப்படின்ட்டாங்க. எப்பொழுதும் வந்து ரிசர்வேஷன் பண்ணுற பிஎன்ஆர் கொடுத்தா போதும், பட் இந்த டைம் வந்து கன்ஃபார்ம் பண்ண டிக்கெட்டே காமிங்க அப்படின்ட்டாங்க. தென் வந்து உக்ரைனுக்கு வந்து நான் புக் பண்ணியிருக்கேன், அடுத்தது இன்னும் ஒரு 12 நாள் கழிச்சு போகிற மாதிரி புக் பண்ணியிருக்கேன். நான் அங்கே போய் புக் பண்ணலாம் பார்த்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எத்தியோப்பியா வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 28 நாட்களில் வந்து நம்ம எத்தியோப்பியாவில் இருந்திருக்கோம். பட் அந்தளவுக்கு நான் இங்கே சுற்றலை, ஒன்லி அந்த மலை பழங்குடியின மக்களை மட்டும் தான் மீட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து ஒரு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து நம்ம பட்ஜெட் ட்ரிப் பண்ண போகிறோம். ஆமாம், எவ்வளோ கம்மியாக வந்து நம்ம துபாயில் சுற்ற முடியும் அப்படின்றத வந்து நேரடியாக போய் பார்க்க போகிறோம். இப்போ போகிற டைம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து சம்மர் டைம், அதனால் வெயில் கண்ணாப்பான் இருக்கும் துபாயில். பட் இருந்தாலும் வந்து நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் துபாய் போகிறோம், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றக்காக வந்து துபாயிலையும் வந்து ஒரு 5 வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ துபாய் போய்ட்டு நம்ம வந்து பட்ஜெட்டில் எவ்வளோ கம்மியாக சுற்ற முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஹாஸ்டலில் புக் பண்ணிட்டேன், நைட்டு 9 மணிக்கு வந்து நான் வந்து துபாய் வந்து ரீச் ஆவேன். வாங்கலாம் எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இன்னும் 2.5 hours இருக்குது ஃப்ளைட்டுக்கு, பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்லில் வாங்காமல் வந்து எந்த கடையிலையும் சாப்பிடாதீங்க ஏர்போர்ட்டில் முக்கியமாக. அதே இங்கே எத்தியோப்பியாவில் எல்லா இடத்துலையுமே, ஏன்னா எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க பில்லு கொடுக்கலனா வந்து காசு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து சாப்பிட்டு டீ குடித்ததுக்கு வந்து 430 பில் சொன்னாங்க, அதிகமாக இருந்துச்சு. ஸோ நான் பில்லு கேட்டேன், பில்லு கேட்டதுக்கப்புறம் வந்து 210 பில் அப்படின்றாங்க, 200 பில் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க, இது மாதிரி நிறையா இருக்குது எத்தியோப்பியாவில். ஸோ இதில் தான் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல மழை பெஞ்சிச்சு. ஸோ கைஸ் ஃபைனலி ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் டிலே ஆயிடுச்சு, ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கு வெளில பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் ஃப்ளைட்டு கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. பட் இப்போ ஏறியாச்சு, நம்ம நைட்டு 9:30 வந்து துபாயில் வந்து ரீச் ஆகிடும். துபாய் போகிறோம். துபாய் இருக்கிறதுலேயே வந்து வித்தியாசமான ஒரு நாடு, பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்க்கை இப்படி மாட்டிங்கன்னா கூட துபாயில் 60,000 ரூபா ஃபைன் நம்ம ஒரு காசுக்கு. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும், மாஸ்க் கழட்டே கூட ரோட்டில் போகும்போது. அது நம்ம ஹைவேலாம் நடக்க முடியாது, லிஃப்ட் கேட்லாம் போக முடியாது. பட் இது சூப்பரான ஒரு பட்ஜெட் ட்ரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உள்ள ஃப்ளைட்டில் ஏறினோடனே வந்து தலைகாணி, தென் வந்து ஒரு ஹெட்ஃபோனு, ஒரு போர்வை கொடுத்துருக்காங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா துபாயில் வெயில் அடித்து பிச்சு எடுத்துகிட்ருக்கு. டிவி இருக்குது, ரிமோட் இருக்குது, ப்ளக் பாயிண்ட் கூட இருக்குங்க லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு, தென் வந்து யூஎஸ்பி போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் மெமரிஸில் ஃப்ளைட் டிலே நல்லா போயிட்டுருக்கு. பட் சாப்பாடெலாம் ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஃப்ளைட் எடுத்தாகணும். ஆக்சுவலாக இந்த பக்கம் 3 சீட்டு, அந்த பக்கம் ஒரு 4 சீட்டு, அதுக்கப்புறம் 3 சீட் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ளைட் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 24,000 இருந்துச்சு. எத்தியோப்பியிலேருந்து துபாய் போகிறதுக்கு 18,000 இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா எகிப்து போய் போகணும், எகிப்தில் வந்து வெளில போக முடியாது. எகிப்தில் போய் 9 மணி நேரம் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கணும். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். கால்குலேட் பண்ணப்போ வந்து இது ஸ்ட்ரைட்டாக போகிறனால வந்து இதே புக் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் 5,000-6,000 டிஃப்ரெண்ட் இருந்தால் கண்டிப்பாக டேரக்ட் ஃப்ளைட்டை புக் பண்ணிங்கன்னா அப்படி ஏர்போர்ட் போயிட்டோம்னா அங்கே போய் சாப்பிட்றது அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டு. அதெல்லாம் மிட் நைட்டில் போச்சு அந்த ஃப்ளைட்டு, நைட் 2 மணிக்கு வந்தோமோ, அதனால் அது வேணாம்னு சொல்லிட்டு இது 9 மணிக்கு நம்ம மெட்ரோ எடுத்துகிட்டு நம்ம ஹாஸ்டல் போயிடலாம். டாக்ஸி எடுத்துகிட்டு போகல, ஏன்னா டாக்ஸி ரொம்ப காஸ்ட்லி துபாயில். சரி ஓகே பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து துபாய் ரீச் ஆகிடுச்சு. இப்போ இமிக்ரேஷன் வந்து பார்க்கணும். இமிக்ரேஷன் வந்து கேட்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க, பட் பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்தோடனே வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லாத்துக்கும். ஸோ கோவிட் டெஸ்ட் எடுத்தாச்சு, இப்போ வந்து அடுத்தது இமிக்ரேஷன் போயிட்டுருக்கேன். ஸோ கைஸ் இமிக்ரேஷன் முடிச்சு வந்தாச்சு, இப்போ நேரம் ஆப்போசிட்டில் வந்து மெட்ரோ இருக்குது. மெட்ரோவில் ஏறி போய் கேட்கலாம். மெட்ரோவில் ரெட் லைன். ஸோ ஃபைனலி வந்து சிம் கார்டு வாங்கிட்டேன். 120 திராம்ஸ் வந்துச்சு, 6 GB மட்டும்தான் மொத்தமாகவே. 90 நிமிஷம் கால் பேசிக்கலாம், லோக்கல் காலும் பேசிக்கலாமா, இன்டர்நேஷனல் காலும் பேசிக்கலாமா. இப்போ அடுத்தது வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். ஏர்போர்ட் வந்தாலே ஆப்போசிட்டில் இருக்குது மெட்ரோ. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு மேலே வந்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ரெட் லைன் எடுத்து பிஸ்னஸ் பே அப்படின்ற இடத்துக்கு போனோம். நம்ம ஹாஸ்டல் அங்கே தான் புக் பண்ணியிருக்கேன். ஹாஸ்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா பேக் பேக்கர் ஜோன் சொல்லிட்டு. எவ்வளோ என்னன்றதை நான் உங்களுக்கு போயிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம போய் மெட்ரோ எடுப்போம், ஏன்னா வந்து 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்கண்ணா. மணி இப்போ 11 ஆக போகுது, 10:45 ஆகிடுச்சு. ஸோ மெட்ரோ ஏறுவோம். மெட்ரோக்கு ஏதோ கார்டு வாங்கினாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு நான் சொல்கிறேன், ஏன்னா இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது உள்ளே. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து வந்தாச்சு. மெட்ரோவில் இறங்கி 1 நம்பர் கேட் வழியாக வந்தாச்சு. வெளில வந்தோன்னே அப்படியே செம்மையாக வேகுதுங்க, செம்மையாக வெந்துட்டுருக்கு உடம்பு. சரி நைட்டு 11 ஆச்சு, அப்பயும் வந்து நல்ல ஹீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்ததுக்கப்புறந்தான் வந்து வெளிநாடு அப்படின்ற ஃபீலே வருது. இந்த பில்டிங்கில் வந்து நான் எங்கே ஹாஸ்டல் இருக்குது அப்படின்றத தேடணும். எந்த பில்டிங் தான் கரெக்டாக தெரில, கூகுள் மேப்பில் பார்த்தா போயிட்டுருக்கேன். நம்ம புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பேக் பேக்கர் ஜோன் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டலு. அப்பா செம்ம ஹீட்டாக இருக்கணும், கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன்னு காமிக்குது கூகுள் மேப்பில். போகலாம். ஃபுல்லாக ஏசி இருக்கனால வெளியில் நல்லா கோல்ட் ஹீட்டாக இருக்குங்க. உள்ளேருந்து வெளில வந்தோன்னா இதில் எந்த பில்டிங் தெரில, பார்ப்போம். இப்போ
இப்பயே இவ்வளோ ஹீட்டாக இருக்கு, காலையிலலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக நாளைக்கு கொளுத்து எடுக்க போகுது. இந்த பில்டிங் தான் லைஃப் ரியல் ஃபார்மசி சிறுகியானோ அப்படின்னு சொல்லியிருக்குல, இங்கே தான் இருக்கு. இதில் வந்து எத்தனாவது ஃப்ளோர் அப்படின்றத பார்க்கணும். பில்டிங் ஃபோட்டோ இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பில்டிங் தான் ஃபைனலி ஹாஸ்டல் வந்தாச்சு. நான் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ தான் எவ்வளோ என்னன்றதை சொல்கிறேன் உங்களுக்கு. இதான் வந்து பெட்டு என்னோடது. இங்கே வந்து பேக் எதுவும் வச்சுக்கலாம், ரெஸ்ட் ரூம் இருக்குது. இதான் வந்து என்னோடய பெட்டு மேலே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 பெட்டு இருக்குது. ஸோ நான் தங்கியிருக்கிறது இங்கே தான். எவ்வளோ வந்துச்சு என்னன்றதை வெளில போய் சொல்கிறேன். தூங்கிட்டுருக்காங்க எல்லாம். இதுதான் 10வது ஃப்ளோரில் இருக்கேன் இப்போ பில்டிங்கில். மெட்ரோலாம் ஆப்போசிட்டில் இருக்குப்பா. இங்கே தான் நம்ம இறங்கணும். நேற்று நைட்டு இறங்கி விட்டு தான் மேலே வந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எப்படி நீங்கள் துபாய்க்கு வந்திருக்கீங்க, இந்தியன்ஸ்லாம் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்தியன்ஸ் வந்து அலோடு தான், ஆனால் வந்து இந்தியாவிலேருந்து வர முடியாது, வெளிநாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து வரலாம். ஸோ அப்படி தான் வந்து நான் எத்தியோப்பியாவில் இருந்தனால வந்து இங்கே துபாயில் இருக்க முடிஞ்சு, வர முடிஞ்சு. அங்கேருந்து வரும்போது ஒரு கோவிட் டெஸ்ட் எடுக்கணும் எத்தியோப்பியாவில் இருக்கும்போது. அதே மாதிரி எத்தியோப்பியாவிலேருந்து துபாயில் இறங்கினதுக்கப்புறம் இங்கே ஒரு கோவிட் டெஸ்ட் இவங்க எடுப்பாங்க. அதை எடுத்து நெகட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வெளியிலே போகணும். ஒரு நாள் டைம் உங்களுக்கு வந்து, ஒரு நாள் வந்து குவாரண்டைனில் இருக்கணும். ஒரு நாள் குவாரண்டைன் முடிஞ்சு இப்போ வந்து நெகட்டிவ்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து நான் எங்கே வேணால் போகலாம் துபாயில். துபாய்க்கு வந்து விசா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் வந்து நம்மளே நான் வந்து புக் பண்ண முடியாது. இது வந்து ஏஜென்சி மூலயமா தான் வாங்கி ஆகணும். எனக்கு வந்து 7500 வந்துச்சு விசா மட்டும். நான் வாங்கினதுலேயே வந்து அதிகமான செலவில் வாங்குற விசா மட்டும் இது தான். விசா வந்து துபாய் விசா தான், 7500 வித் இன்சூரன்ஸோட. ஒரு மாதம் இன்சூரன்ஸ் வந்து இங்கே இருக்கும். இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கி ஆகணும். அதனால் அந்த விசாவோடையே வந்து இன்சூரன்ஸும் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஏஜென்சியில் அப்ளை பண்ணும்போது ஒரு மாதம் விசா வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி ஈவினிங் டெசர்ட் சஃபாரி புக் பண்ணியிருக்கேன். டெசர்ட் சஃபாரி போக போகிறோம், அப்புறம் பெலி டான்ஸ் பார்க்க போகிறோம், எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கூடயும் போக போகிறோம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒருத்தர் வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ கீழே தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இனிமேல் அப்படியே நம்ம கிளம்பி பெல்லி டான்ஸு, டெசர்ட் சஃபாரி எல்லாமே வந்து சூப்பராக இன்றைக்கி கேமல் ரைடு எல்லாமே என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் வந்து துபாய் வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு வழி கிடையாது, இப்போதைக்கு நீங்கள் வர முடியாது இந்தியாவில் இருந்தீங்கன்னா. பட் வெளிநாட்டில் இறங்கி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் துபாய் வரலாம். ஸோ அப்படி தான் வந்து நானும் இங்கே வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் தங்கியிருக்க ஹாஸ்டல் பேர் வந்து பேக் பக்கர் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த ஹாஸ்டலில் வந்து தங்கிறதுக்கு வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து 600 ரூபாய் கிட்ட வந்துச்சு. ஒரு நாளைக்கு 600 ரூபாய் வந்து. சாப்பிட்றதுக்கு வந்து இங்கே கிச்சன் இருக்குது. கிச்சனில் நீங்கள் சமைக்கணும்னா திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் சமைச்சிக்கலாம். அதாவது செய்கிறதுக்கான பொருள் இருந்தால் போதும். மற்றபடி தட்டுக்கிட்டு எல்லாமே இங்கே இருக்குது, பேன் எல்லாமே இருக்குது, இங்கே வந்து செஞ்சிக்கலாம் மற்ற ஹாஸ்டல் மாதிரியே. அதே மாதிரி கீழே சாப்பிட்றதுக்கும் ஒரு கடை இருக்குது, ஒரு கேரளா ஷாப் ஒன்று இருக்குது, செகண்ட் ஹோம்னு சொல்லிட்டு. அந்த கடையும் வந்து விலை கம்மியாக தான் இருந்துச்சு. விலை கம்மினா இந்த ஊருக்கு வந்து 10 திராம்ஸ் வந்து விலை கம்மி. 6 திராம்ஸ் இருந்துச்சு நான் காலைல சாப்பிட்டேன். இன்றைக்கி பரோட்டாவும் முட்டைக்கறியும் சாப்பிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து 7 திராம்ஸ் இருந்துச்சு. 7 திராம்ஸ்னால் வந்து 140 ரூபா கிட்டே வரும். 2 பரோட்டா 1 முட்டைக்கறி, அதுதான் விலை கம்மி. ஸோ அது சாப்பிட்டேன். இன்னும் விலை கம்மியாக சாப்பிட்லாம். அது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நீங்கள் துபாய் இருக்கிற மக்களுக்கே வந்து ரொம்ப என்ன இப்படிலாம் இருக்க கடை அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்ப்பீங்க. அந்த மாதிரிலாம் கடைக்கு தான் வந்து நம்ம போக போகிறோம். அதே மாதிரி வந்து டெசர்ட் சஃபாரி வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். அதுவும் எப்படி போகலாம், எப்படி துபாயை வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் நம்ம சுற்றலாம் அப்படின்றத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சூப்பராக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம பிளானு. நீங்கள் துபாய் வந்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி போகலாம். அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ துபாய் வீடியோ பயங்கரமாக இருக்கும். ஸோ டெசர்ட் சஃபாரி. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட துபாய் நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் துபாயில் உள்ள மக்கள் வந்து எனக்கு தாராளமாக நீங்கள் கூப்பிடலாம். ஸோ உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். சி பேக் மோனி, பீஸ்.